ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் உள்வாங்கியதால் படகுகள் தரை தட்டி நிற்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புபேஷ் சந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் புபேஷ், சுமார் 100 மீட்டர் தூரத்துக்கு கடல் நீர் எப்போது உள்வாங்குச்சு, முழு விவரம்? நிச்சயமா வணக்கம் கனிமொழி. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் உள்ளிட்ட பகுதியிலிருந்து நாள்தோறும் அந்த அனுமதி சீட்டை, மீன்பிடி அனுமதி சீட்டை பெற்றுக் கொண்டு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வது வழக்கம். குறிப்பாக 700க்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகுகளைச் சேர்ந்த மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நாள்தோறும் மீன்பிடிக்க செல்வதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. அப்படியான சூழலில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகமானது கடல் நீர் சுமார் 100 மீட்டர் அளவிற்கு திடீரென உள்வாங்கி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் ஏற்கனவே நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்த நாட்டுப்படகுகள் கரை தட்டி சேதமடையும் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது தீரென உள்வாங்கியது குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் அச்சமடைந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக கடல் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் நாம் விசாரித்த வரையில் இது கடல் நீரோட்டம் காரணமாகவும் பருவநிலை மாற்றம் காரணமாகவுமே உள்ளது. இந்த சூழலானது இன்னும் சற்று நேரத்தில் தாமாகவே சரிவாகிவிடும். எனவே மீனவர்களோ பொதுமக்களோ யாரும் அச்சப்பட தேவையில்லை என அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவிற்கு கடல் நீரானது உள்வாங்கி இருப்பது அங்கு வரக்கூடிய மீனவர்கள் மற்றும் பக்தர்களை அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இது குறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி புபேஷ் சந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.